வெல்கம் டு தமிழ் பெண் குரல். நான் இப்போ சாந்தி பேசுகிறேங்க. நம்ம வந்து இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து தக்காளி தோசை பார்க்க போகிறோம். தக்காளி தோசை எப்படி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நான் வந்து ஒரு டம்ளர் இந்த சின்ன டம்ளரில் தான் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இட்லி அரிசி போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசி சாப்பாட்டுக்கு செய்கிற புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் கம்மியாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இந்த சைஸில் 3 தக்காளி. நீங்கள் போடுற அளவுகளை பொறுத்து இது மாறுபடும். நீங்கள் அதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன சின்னதாக 3 மிளகாய், வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதையெல்லாம் நம்ம இது ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைக்கும்போது இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி நான் அரைச்சி எடுத்து வச்ச மாவு தான் இது. நம்ம அரைச்ச உடனே தோசை ஊற்றலாம். இதில் வந்து நீங்கள் வெறும் தோசை வேணும் அப்படியே வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லை வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் அதில் பொடியாக நறுக்கி போட்டு ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கோம்போவாக ஒரு கெட்டி சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய் துருவல், 1/2 மூடிக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை, 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக நிலக்கடலை, 1/3 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, 1 பெரிய பல்லு பூண்டு, 2-3 சின்ன வெங்காயம், பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, 2-3 கருவேப்பிலை. இதை போட்டு நம்ம கெட்டி சட்னியாக அரைச்சிக்கணும். இதெல்லாம் அரைச்சி வச்சு இப்போ தோசை ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கல் காஞ்சிருக்கு. நம்ம இந்த தோசையை ஊற்றிக்கிறோம். நம்ம இதை வந்து மெல்லிசாக ஊற்றினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பாதி வெந்த பிறகு சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் கூட ஊற்றி கொடுக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம அப்படி லைட்டாக சுற்றிலும் எடுத்து விட்டு திருப்பி போட்டுக்கணும். அந்த பக்கமும் சிவந்த பிறகு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது வெந்துடுச்சு. நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா நம்ம முருகலாக கூட நம்ம ஊற்றி கொடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முருகலாக ரொம்ப எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நமக்கு முருகலாக வரும். இப்போ பாருங்கள், நமக்கு தோசை, தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தோசை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். அது தோசையோட கெட்டி சட்னி நம்ம அரைச்சது கருப்பு பீன்ஸு சுண்டல் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து டெய்லியுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏதாவது ஒரு சுண்டல் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது வழக்கம். ஏன்னாக்கா அது கொஞ்சம் ஹெல்தி. நம்ம மற்ற எந்த உணவு கொஞ்சமாக தான், இவ்வளோதான், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். குழந்தைகளுக்கு நம்ம இப்படி கொடுக்கும்போது, தனியாக சில குழந்தைங்க சுண்டல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டோடு கலந்து கொடுக்கும்போது நமக்கு அவங்க டிஃபனோட ஒன்றா சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமானவாகவும் இருக்கும். இந்த மாதிரி தக்காளி தோசை மாதிரி நம்ம வேறு வேறு தோசைகள் நம்ம செய்வோம். நம்ம வர்ற தொடர்ந்து நம்ம வீடியோஸில் இந்த ஒவ்வொரு ரெசிபியாக நம்ம பார்த்துட்டு வரலாம். நிறைய டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இந்த மாதிரி கோம்போஸ் கொடுக்குறேன், பார்க்கலாம். நம்ம இந்த ரெசிபி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.